ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். நான் வந்து எண்ணெய் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய் போட்டாச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அரை கிலோ சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பச்சை சுமல் போக நல்லா வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 2/2 கிலோ சிக்கனு. தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், புளிச்சு கிடக்கும். அதனால் 3 தக்காளி போதும். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனையே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கிடலாம். 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் லைட்டாக சுருள வதக்கிடலாம். இப்போ ஓரளவு சுருள் வந்துருச்சு. 2 ஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடுவோம். கறி ஓரளவுக்கு லைட்டாக உருண்டுருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு பொடி, காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன், காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 ஸ்பூன், சக்தி மசாலா, சிக்கன் பொடி 2 ஸ்பூன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்சிங் ஆகட்டும். உப்பு காரம்லாம் நல்லா இறங்கட்டும். நல்லா வதக்கிட்டு இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் காரத்தை பார்த்தேன், காரம் பத்தலை. அதனால் மறுபடியும் 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஓரளவு நல்லா சுருண்டு வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ கிரேவின்றனால தண்ணி அதிகமாக ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். நீங்கள் குழம்பா வைக்கிறன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ மேலே வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி வச்சோம்னா எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நான் ஃபைனலாக வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன், மல்லி இலை போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இறக்க போகல பெப்பர் பொடி, மல்லியும் போட்டிருக்கேன். அவ்வளோதேங்க.